தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷ்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஷ்ராமோட மோடி அட்டையை ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அந்த அட்டையை நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2023 இதில் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த புது இஷ்ராம் கார்டை எப்படி அப்ளை பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இஷ்ராம் கார்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இன்னொரு வீடியோ நம்ம சேனலில் வரப்போதுங்க. இதில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் கார்டு ரிஜிஸ்டர் ஆகலை, நேம் மாற்றணும், ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றணும், ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்னொரு வீடியோ, நம்ம அடுத்த வீடியோ வந்து பார்ட் 2 மாதிரி கொடுக்க போகிறோம். அதில் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோவில் இந்த இஷ்ராம் கார்டுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸு, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த இஷ்ராம் கார்டுக்கு அவங்க ஒரு அஃபீஷியல் வெப்சைட் கொடுக்குறாங்க. இந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே தான் நீங்கள் வரணும். இந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த இஷ்ராம் கார்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கணும். முதல்ல ஆதார் நம்பர், கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு ஆதார் நம்பர் இருக்கணும். அடுத்து ஆதார் லிங்க்டு ஆக்டிவ் மொபைல் நம்பர், அதாவது ஆதாரோட லிங்க் ஆகிருக்க ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேங்க்கோட அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸ், கண்டிப்பாக அடுத்து உங்ககிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அதன் மூலமாக தான் உங்களுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்து வயது வரம்பு பொறுத்தளவுக்கு 16-59 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டால் 19/4/1963 18/4/2007 நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்ககிட்ட இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு யாருக்கும் பிஎஃப் பிடிக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு பிஎஃப்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி இஎஸ்ஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த இஷ்ராம் கார்டுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சில பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. முதல் விஷயம் வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. நமக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் மாதிரி கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறாங்க. சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ இந்த பேரிடர் காலங்கள்லாம் வர்றப்போ நமக்கு மட்டும் தனியாக நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகிடுச்சுன்னா 2 லட்சம் வரைக்கும், ஏதாவது உடல் ஊனம் ஏற்பட்டுருச்சுன்னா 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பணமும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிரதான் மந்திரி ஷ்ராம் யோகி மாதன் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இது. ஸோ இந்த பென்ஷன் ஸ்கீம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. மந்த்லி உங்களுக்கு ஒரு 15,000 வரைக்கும் இன்கம் இருக்குது. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு மாதம் 3,000 ரூபா பென்ஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பென்ஷன் ஸ்கீமுமே இஷ்ராமில் அப்ளிகபிள் ஆகுதுங்க. ஸோ அடுத்து இந்த இஷ்ராமுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன கேட்டகிரியில் வரவங்களாம், அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரு, மைக்ரண்ட் ஒர்க்கரு, கிக் அண்டு பிளாட்ஃபார்ம் ஒர்க்கரு, ஸ்ட்ரீட் வெண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்கு போகிறதுல கட்டட வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க எல்லோரும் வருவீங்க. மைக்ரண்ட் ஒர்க்கர் அப்படின்னா வெட விட்டு இடம், இந்த பொம்மை கடை இதெல்லாம் போட்டு ஊர் ஊராக போவாங்களே, ஊர் ஊராக போய் வேலை பார்க்கக்கூடியவங்க தான் அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். கிக் அண்டு பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர் அப்படின்னா சாலை ஓரமாக தெரு ஓரமாக கடை வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே பிளாட்ஃபார்ம் ஒர்க்கரில் வருவீங்க. ஸ்ட்ரீட் வெண்டர், அதாவது தெருவில் பார்த்தீங்கன்னா வண்டி தள்ளிட்டு வியாபாரம் பார்ப்பாங்கள்ல, அவங்கள எல்லாத்தையும் ஸ்ட்ரீட் வெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டொமஸ்டிக் ஒர்க்கர், அதாவது கூலி வேலை செய்கிறவங்க, டெய்லியும் பால் விற்கிறவங்க, இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டாக உங்களுக்குன்னு ஒரு நல சங்கம் எதுவுமே இல்லாமல் அன்ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடிய அனைவருமே இந்த கார்டை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ரீசெண்டாக இந்த கார்டு மூலமாக இன்னும் சில பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங்கு இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இ ரிக்ஷா டிரைவர் போஸ்டிங்லாம் கொடுத்து ஒரு ரிக்ஷா வாங்கி கொடுத்து அதன் மூலமாக ரிக்ஷா ஓட்ட வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கும் அடுத்தடுத்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கார்டை முடிஞ்சளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியே எங்கேயும் போக தேவையில்லை. நீங்கள் சிஎஸ்சி சென்டருக்கோ இல்லை இசேவைக்கோ போக தேவையில்லை. ஜஸ்ட் டைரெக்டாக அவங்களோட மொபைல் நம்பரை யூஸ் பண்ணியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருந்தபடியே ரிஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஆதார் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஒரு கரெக்டான மொபைல் நம்பரை பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேப்சா கோடையுமே கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கும். அதனால் கேபிட்டல் லெட்டரில் இருக்கிற மாதிரி பார்த்து டைப் பண்ணிக்கோங்க.
ஸோ இதுக்கப்புறம் மூணாவதா, ஆர் யூ அன் மெம்பர் ஆஃப் இபிஎஃப்ஓ இஎஸ்ஐசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட இஎஸ்ஐசி இருந்துச்சுனாலோ இபிஎஃப்ஓ இருந்துச்சுனாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ரெண்டு ஆப்ஷனுக்குமே நோ கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். ஸோ ஓடிபியை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு வந்து கேட்டிருப்பாங்க, அதாவது உங்களுடைய ஆதாரோட நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஐரிஸ் ஓடிபி அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்கும். உங்ககிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸை கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் இல்லாதவங்க ஓடிபின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கோடு இருக்கும், அந்த கேப்சா கோடை என்டர் பண்ணுங்கள். ஸோ இதையும் கரெக்டாக கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதாவது உங்கள் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியுமே நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலிடேட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த வேலிடேட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், யுவர் பர்சனல் பர்டிகுலர்ஸ் அஸ் பர் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கண்டினியூ டு என்டர் அதர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் அடுத்து எமர்ஜென்சி மொபைல் நம்பர், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா எமர்ஜென்சியாக யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அவங்களுக்கான மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. இது வந்து மேண்டட்ரி, கட்டாயம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இமெயில் ஐடி இருக்கிறவங்க கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லாதவங்க அப்படியே விட்டுறலாம். இமெயில் ஐடிக்கு அப்புறம் மேரிஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லை டைவோர்ஸ் அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ நெவர் மேரிட் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்கன்னு அர்த்தம், மேரிட்டாக திருமணம் ஆனவங்க, விடோனா கணவனை இழந்தவங்க, டைவோர்ஸ்னா டைவோர்ஸ் ஆனவங்க. ஸோ இதில் எதுவோ அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபாதர் நேம், தந்தை பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய தந்தை பெயரையுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களோட சோஷியல் கேட்டகிரி, அதாவது நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்னு கேட்குறாங்க, எஸ்சி எஸ்டியா ஓபிசியா ஜென்ரலானு, நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் இருக்கீங்களோ அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோஷியல் கேட்டகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஜாதி சான்றிதழ் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஜாதி சான்றிதழ் இந்த இடத்துல கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைலை பொறுத்தளவுக்கு 1 MB இருக்கணும்னு சொல்கிறாங்க. PDF, PNG, JPEG ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதில் ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களால் இதை கன்வெர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ப்ளஸ் விண்டோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷனையுமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிளட் குரூப் கேட்பாங்க. ஸோ உங்களோட பிளட் குரூப் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் பிளட் குரூப் கொடுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே விட்டுறலாம், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அடுத்து நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. ஸோ மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ்ன்னும், மாற்றுத்திறனாளி இல்லைனா நோனும் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய நாமினி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் யாரையாவது நாமினியை அட்டாச் பண்ணலாம். ஸோ அந்த நாமினியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய மனைவியை நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை உங்களுடைய மகனை நீங்கள் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்டோடத கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி யாரோட வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் அப்பா அம்மாவோடது கூட கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. ஸோ நாமினியில் ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க, நாமினியோட பேர் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே நாமினியோட டேட் ஆஃப் பர்த்து கேட்டிருக்காங்க, பிறந்த தேதி அது கொடுத்துட்டு அடுத்து அந்த ஜெண்டரில் அவங்க மேலா ஃபீமேலா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ரிலேஷன்ஷிப் வித் பாலிசி ஹோல்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாலிசி ஹோல்டரோட ரிலேஷன்ஷிப் என்ன அவங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய்ஃப்னா ஒய்ஃப்னோ, டாட்டர்னா டாட்டர், மதர் கிராண்ட் மதர், என்ன வேணுமோ கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழேயே நாமினியோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நாமினியோட அட்ரஸையுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க, கரெக்டான அட்ரஸாக ஆதார் கார்டில் இருக்க மாதிரி அட்ரஸாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழேயே நாமினியோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நாமினியோட மொபைல் நம்பரையுமே கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்து உங்களுடைய ரெசிடென்ஷியல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது உங்களுடைய வீடு எங்கே இருக்குது, மற்ற டீட்டெயில்ஸாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹோம் அண்ட் நேட்டிவ் ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவதாக இருப்பீங்க, ஸோ தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கு.
அடுத்து ஸ்டேட்டோட ஸ்பெசிஃபிக் ஐடி கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடோட ஐடி வந்து 32 அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சாரி, நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஐடி வந்து 24. பட் இதை நீங்கள் என்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க, இது வந்து கட்டாயம் கிடையாது. பட் ஆனால் விருப்பம் இருக்கிறவங்க, கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க 24 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து கரண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் உங்களுடைய அர்பன் அல்லது ரூரல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரூரல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டவுன் வில்லேஜ் ஏரியா வந்து ரூரல்னு வரும். அர்பன் அப்படிங்கிறது வந்து டவுன் ஏரியா, அதுக்கப்புறம் சிட்டிலாம் அர்பனில் வரும். நீங்கள் அர்பனாக இருந்தால் அர்பனும் ரூரலாக இருந்தால் ரூரல்னும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஹவுஸ் நம்பர், வீட்டோட எண் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய வீட்டோட ஹவுஸ் நம்பர் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லோக்காலிட்டி கேட்குறாங்க, பக்கத்தில் இருக்க லோக்கல் ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ லோக்காலிட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு. அடுத்து சப் அண்ட் தெகுசில் கேட்குறாங்க, ஸோ எந்த தாலுக்காவை சேர்ந்தவங்கன்னு கொடுத்துட்டு. சிட்டி கேட்டிருக்காங்க, சிட்டியோட நேம் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், அப்படி இல்லைனா கொடுக்க தேவையில்லை, இதுவுமே கட்டாயம் கிடையாது. வில்லேஜில் இருக்கவங்க சிட்டி நேம் கொடுக்க வேண்டாம். அடுத்து பின்கோடு கேட்டிருக்காங்க, அடுத்து கரெக்டான ஒரு பின்கோடாக பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு ஸ்டேயிங் அட் கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷமாக அந்த லொக்கேஷனில் நீங்கள் தங்கி இருக்கீங்க அப்படின்னு. ஸோ எத்தனை வருஷம் நீங்கள் தங்கி இருக்கீங்களோ அத்தனை வருஷத்தோட டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அட்ரஸ்ஸு. அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பெர்மனண்ட் அட்ரஸும் அதே மாதிரி மேலே என்ன கொடுத்தீங்களோ அதே கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் வேறு, கரண்ட்டில் இருக்கிற அட்ரஸ் வேறு அப்படின்னா தனித்தனியாக கூட கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நாட் லிட்ரேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து 5ஆம் வகுப்பு கூட தேர்வு பெறாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த நாட் லிட்ரேட்டை கொடுத்துக்கலாம். அடுத்து லிட்ரேட் வித்தவுட் ஃபார்மல் ஸ்கூலிங் அப்படின்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரியும் பட் ஆனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போனதில்லை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. ஸோ எழுத படிக்க தெரிஞ்சிருக்கவங்க இது கொடுத்துக்கோங்க, எதுவுமே தெரியாதவங்க நாட் லிட்ரேட் கொடுத்துக்கோங்க. பிலோ ப்ரைமரி அப்படின்னா 5ஆம் வகுப்புக்கு கீழே படித்தவங்க, ப்ரைமரி அப்படின்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்க, மிடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு அந்த மாதிரி படித்தவங்களாம் மிடில் கொடுத்துக்கலாம். அடுத்து செகண்டரியை பொறுத்தளவுக்கு 9th 10th படித்தவங்க, ஹையர் செகண்டரியை பொறுத்தளவுக்கு 12th முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்களுக்கு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. பட் இது கட்டாயம் கிடையாதுங்க, இருந்தால் அட்டாச் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். அடுத்து பாருங்கள் உங்களுடைய மந்த்லி இன்கம் ஸ்லாப் கேட்டிருக்காங்க. நீங்கள் மந்த்லி எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு. 10,000 அதற்கு கீழே சம்பளம் வாங்குறவங்க இது ஃபஸ்ட் ஆப்ஷனையும், 10,000 மேலே வாங்குறவங்க செகண்டும், தேர்ட் ஆப்ஷனில் 10,000 to 18,000 வரைக்கும் வாங்குறவங்க கரெக்டாக பார்த்து இதில் எந்த ஆப்ஷனில் நீங்கள் வருவீங்களோ அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்து அதுக்கு கீழே இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே கட்டாயம் கிடையாது, இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க அட்டாச் பண்ணுங்கள், இல்லாதவங்க அப்படியே விட்டுறலாம். ஸோ இதெல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பேஜுக்குள்ளே போயிடுவீங்க, அதான் இந்த என்சிஓ கோடை வந்து நம்ம ஃபில் பண்ணுற பேஜ். ஸோ இந்த என்சிஓ கோடு வந்து நிறைய மாற்றங்கள் இந்த 2023 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து அந்த என்சிஓ கோடை கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இடையில நீங்கள் என்சிஓ கோடு ஆல்ரெடி கொடுத்துருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதற்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான என்சிஓ கோட் டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் பாருங்கள் ஒவ்வொரு கோடையும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் மேக்கர்ஸு, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கு, மெட்டல் ஃபினிஷிங்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஒவ்வொன்றையுமே செக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்களோ அந்த தொழிலுக்கேற்ற இது இருக்கும். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணுறப்ப உங்களோட பேர், உங்களுடைய டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தேடுற ஜாப் டீட்டெயில்ஸ் இல்லைனாலும் நீங்கள் இந்த மிசலீனியஸில் கடைசியில் செக் பண்ணி பாருங்கள். 4 பேஜில் மிசலீனியஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அடுத்ததுக்கு கீழே பாருங்கள் ஆக்குபேஷன் அண்ட் ஸ்கில்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆர் யூ அன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர், அதாவது ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் சின்ன சின்ன கடையோ பொருட்கள் விற்கிற மாதிரியோ இல்லை பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் என்சிஓட ப்ரைமரி ஆக்குபேஷனை நீங்கள் இதில் பார்த்துட்டு சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். அது இப்போ நீங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராகவோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த 321 நேரம் பாருங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சும்மா சர்ச் பண்ணினா COMPன்னு போட்டிங்கனாலே அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்துடும், நீங்கள் அதை அப்படி டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்சிஓ கோடை நீங்கள் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் அதில் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதற்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கோங்க.
அடுத்து செகண்டரி ஆக்குபேஷனில், அதாவது ஒருத்தவங்க ஒரு தொழில் தான் பண்ணுவாங்கன்ற அவசியமும் இல்லை. இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் நிறைய வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனால் முதல் வேலை ரெண்டாவது வேலைன்னு ரெண்டு வேலை கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு வேலை தான் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரைமரி ஆக்குபேஷன் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ரெண்டு மூணு வேலை பார்க்குறேன் அப்படின்னா இந்த செகண்டரி ஆக்குபேஷனையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்குபேஷனுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் அப்லோட் பண்ணலாம். அதற்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைனா அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஹவு டு யூ அக்யூர் ஸ்கில்ஸ், அதாவது இந்த வேலையை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிசீவ்டு ஃபார்மல் ஒகேஷ்னல் டெக்னிக்கல் ட்ரைனிங், டிட் நாட் ரிசீவ் எனி ஒகேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்னு இருக்கும். முதல்ல இருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்து இந்த வேலையை கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா போனேன் கற்றுக்கிட்டேன் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எது வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து அதுக்கு கீழேயே சப்ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன சப்ஸ்கில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ லேர்னிங் ஆன் த ஜாப்னா வேலை செய்கிற இடத்துலையே நான் கற்றுக்குவேன், செல்ஃப் லேர்னிங்னா நானாக கற்றுக்கிட்டேன், ஹெரிடிட்ரினா இயற்கையாகவே எனக்கு இந்த தொழில் தெரியும் அப்படின்னு. இப்போ இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இந்த மரம் வெட்டுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த கார்பெண்டர் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அவங்களுடைய மரபிலே இந்த கார்பெண்டர் வேலை இருக்கும், அதனால் அது அப்படியே வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷனான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கற்றுக் கொடுத்துருங்க. அடுத்து ஸ்கில்ஸ் டு பி அப்கிரேடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு. ஸோ டு ரிசீவ் ஃபார்மல் ஒகேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. டு ரிசீவ் டெக்னிக்கல் ட்ரைனிங் அப்படின்னா ஏதாவது டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கடைசி பேஜுக்குள்ளே வந்துடுவோம். இப்போது எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. கடைசியாக இப்போது ஆதார் சீடிங் பேஜில் வந்திருப்போம். அதை பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குற பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் முதல்ல கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பரை முதல்ல கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் மேலே கொடுத்த நம்பரை திருப்பியும் கீழே கொடுத்து அக்கௌண்ட் நம்பரை கன்ஃபார்மும் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் அக்கௌண்ட் ஹோல்டராக இருப்பீங்க. உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேமையுமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்டிருக்காங்க, அதாவது இந்த அக்கௌண்ட் நம்பரோட ஐஎஃப்எஸ்சி கோடு. ஒருவேளை எனக்கு ஐஎஃப்எஸ்சி தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஐஎஃப்எஸ்சியை சர்ச் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐஎஃப்எஸ்சியை கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ஐஎஃப்எஸ்சி கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறோம். ஒருவேளை கரெக்டாக இருந்துச்சுன்னா பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேங்க் நேமும் பிரான்ச் நேமும் வந்துடும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரிவ்யூ மற்றும் செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜில் வந்திருக்கும். இதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, இமெயில் ஐடி, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் கொடுத்தது அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஒரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ ஜாப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை வேணுமா அப்படின்னு. ஸோ ஒரு வேலை இதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா என்சிஎஸ் போர்ட்டல்லேருந்து உங்களுக்கு அடிக்கடி மெசேஜ் வரும், இந்த மாதிரி வேலை இருக்குது, அந்த மாதிரி வேலை இருக்குதுன்னு. நோ கொடுத்தீங்கன்னா மெசேஜ்லாம் எதுவும் வராது. உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான யூஏஎன் கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா இஷ்ராம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இஷ்ராம் கார்டு கொடுத்துருப்பாங்க. உங்களோட ப்ரைமரி ஆக்குபேஷன் என்ன, உங்களுடைய அட்ரஸ் என்ன, காண்டாக்ட் நம்பர் என்னன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்திருக்கும். இப்போ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் யூஏஎன் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கார்டு ஜென்ரேட் ஆகும். இதை அப்படியே கலர் பிரிண்ட் எடுத்து கார்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அந்த பிடிஎஃப் மட்டும் அப்படியே சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த இஷ்ராம் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் இடத்துல டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.